சுந்தர் மாமாவுக்கு வயது 87. ஊரிலிருந்து தன்னுடைய சகோதரி வீட்டிற்கு வந்தார். இந்த கிராமம் ஒரு மலை அடிவாரத்தில் உள்ள சிறிய கிராமம். அடுத்த நாள் மாலையில் வெளியே சற்று நேரம் நடைப்பயிற்சி செய்துவிட்டு அங்கு இருந்த ஒரு பெரிய நிழல் தரும் மரத்தின் அடியில் இருந்த பெஞ்சில் உட்கார்ந்தார். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இதுவே அவர் மாலை நேர பொழுதுபோக்காயிற்று. அவர் ஊருக்கு கிளம்புவதற்கு முந்தைய நாள் மாலையில் நடைப்பயிற்சி செய்யும் முன்னதாக வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது, எனக்கு ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பை இருந்தால் கொடுங்கள் என்று வாங்கிக் கொண்டார். அதில் என்ன எடுத்து போகப் போகிறார் என்பது அனைவருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. நடைப்பயிற்சி முடிந்து அவர் வீட்டிற்கு வந்தபொழுது கையில் சுமார் 10 அங்குல உயரத்தில் இருக்கும் 20-30 சிறிய மரக்கன்றுகளை கையில் வைத்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்து அவருடைய சகோதரியின் மகன், மாமா, இந்த மரங்களையெல்லாம் நீங்கள் கொண்டு போய் ஊரிலே நடப்போகிறீர்களா? இது ஒவ்வொன்றுமே உயரமாக வளர்ந்து நல்ல நிழல் தரும் மரமாக மாற இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். அந்த நிழலை நீங்கள் அனுபவிக்க முடியாதே. அப்படியென்றால் நீங்கள் இதை கட்டாயம் செய்ய வேண்டுமா என்று கேட்டான். அதற்கு மாமா, ஆ மருமகனே, நீ சொல்வது மிகவும் உண்மைதான். இந்த செடிகள் மரமாகி வரும்பொழுது இந்த உலகத்தில் நான் இருக்கப் போவதில்லை. ஆனால் எனது மரணத்திற்கு பின்னரும் தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழப்போகும் எத்தனையோ பேர் இந்த மரத்தின் நிழலை அனுபவிக்கலாமே. அதற்காகத்தான் நான் இதை திட்டமிட்டேன் என்று கூறினார். ஆம், பலர் நமது காலத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய காரியங்களில் மட்டுமே ஈடுபட்டவர்களாக இருப்போம். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே நமது காலத்தையும் கடந்து பின்னால் வரப்போகிறவர்களை குறித்து சிந்தனை கொண்டு செயல்படுகிறார்கள். நாம் வாழும் நாட்களில் நமது காலத்தை மட்டும் நாம் சிந்தனையில் கொள்ளாமல் எதிர்காலத்தையும் வருங்காலத்தையும் சிந்தனையில் கொண்டு செயல்படும் பொழுது பலருடைய வாழ்க்கையில் நன்மையை ஆயத்தப்படுத்தி வைக்கிறவர்களாக இருப்போம். நல்லவன் தன் பிள்ளைகளினுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்துப் போகிறான் என்றுதான் பரிசுத்த வேதமும் கூறுகிறது. என்ன, நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்வோமா?